இந்த நாட்களிலே நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் ஆக நமக்கு ஒரு ஆழமான சுத்திகரிப்பு தேவை என்பதை நாம் அறிந்து ஒரு முக்கியமான சில தலைப்புகள் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம் இருக்கக்கூடாத பாவங்கள் இருபத்தி ஒன்று என்கிற தலைப்பில் இந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்தில் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே இந்த பதினான்காம் நாள் தலைப்பு இருதய கடினம் இருதய கடினம் ஒரு சின்ன ஜபமனு பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே இருதய கடினம் என்கிற இந்த தலைப்பின ஆண்டவரே சத்தியத்தை போதிக்க மக்கள் கேட்டு பலப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கருவ ஒவ்வொரு தாங்கட்டும் நல்ல பரிசுத்தாவியான நீர்களுக்கு உதவி செய்வீராக உங்கள் நாம மகிமைப்படுவதாக கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் கடினம் எவரையர் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனத்தனம் வாசிக்க கேட்போம் எவரையர் கழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனங்கள் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் ஸ்தோத்ர ஆக இருதய கடினம் வாசிக்கு கேட்ட பகுதியில் இந்த எட்டாவது வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள் வனாந்தரத்தில் கோபம் போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதருங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதருங்கள் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் விசேஷமாக இந்த இருதய கடினத்தை குறித்து அதிகரித்து நம்ம பார்க்கலாம் பாவத்தினால் உண்டாகும் கேடுகளிலே ஒன்று இருதய கடினம் பாவத்தினால் உண்டாகும் கேடுகளில் மிக முக்கியமானது இந்த இருதய கடினம் நீங்கள் இதே மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்று அதை நீங்கள் பார்க்கலாம் பதிமூனாவது வசனம் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று அளவும் பாவத்தினால் கடினப்பட்டு போகாதபடி பாத்தீங்களா அப்போ பாவத்தினால் உண்டாகிற கேடுகளிலே மிக முக்கியமானது இருதய கடினம் இருதய கடினம் பாவம் மனுஷருடைய இருதயத்தில் இருக்கிற இரக்கத்தை எடுத்து போட்டு அவர்கள் இருதயத்தை கல்லாக்கிவிடக்கூடியது பாவம் ஆகவே தான் சொன்ன அந்த கேடுகளில் ஒன்று இருதய கடினம் ஒருவர் பாவத்தை முதன் முதல்ல செய்யும் பொழுது அவருக்குள் ஒரு தத்தளிப்பு உண்டாகிறது பயம் ஒரு கலக்கம் தத்தளிப்பெல்லாம் முதல் முதல் ஒரு பாவத்தை செய்யும் உண்டாகும் அதே மனிதன் தொடர்ந்து பாவத்தை செய்யும் பொழுது பாவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஆக அந்த பயம் தத்தளிப்பு கலக்கமெல்லாம் போய் இருதயம் கடினமாகிவிடும் இருதயம் கடினமாகிவிடும் இந்த இருதயம் கடினமானவர்களை கடினமானவர்களின் இருதயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் சங்கீதம் எண்பத்தொன்னு பன்னெண்டு கொஞ்சம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு எச்சரிப்பான சத்தம் ஆக இருதயம் கடினமானவர்களை குறித்து கர்த்த சொல்ற வார்த்தை எண்பத்தொன்னு பன்னெண்டு சங்கீதம் ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு நான் அவர்களை விட்டு விட்டேன் விட்டுட்டாராம் பாருங்க எத்தனை பயங்கரம் ஏன்னு கேட்டா ஆண்டவரின் ஆவி மனுஷனோடு என்னாலும் போராடுவதில்லை அப்படின்னு நம்ம ஆதியாக ஆறு மூணுல வாசிக்கிறோம் ஆக மனுஷனோடு அவருடைய ஆவி போராடுவதில்லையா ஆகவே இந்த இருதய கடினமானவர்களை ஆக ஆண்டவர் எச்சரித்து எச்சரித்து கேட்காத பட்சத்துல போகட்டும்னு விட்டுடுறாருன்னா எத்தனை பெரிய ஒரு ஆபத்து பாரு நீங்கள் யோபு பக்தன் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆக இந்த கடின இருதயம் உள்ளவன் வாழவே முடியாது அப்படிங்கிறாரு யோபு ஒன்பது நால வாச உங்களுக்கு தெரியும் பாரு யோபு ஒன்பது நாலு அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் பாத்தீங்களா ஆண்டவருக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் எத்தனை ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை பாரு அதோட பயங்கரமான ஒரு வார்த்தை இருதய கடினமுறை குறித்து நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஒண்ணு வாசித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பெடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா அப்ப இருதயத்தை கடினப்படுத்தி உணர்த்தி கேட்காதவன் நாசமடைவான் இன்னொரு வசனம் இருக்கு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினாலு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் இருபத்தி எட்டு பதினாலு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் தீங்கில் விழுவான் பாத்தீங்களா ஆக கடினப்படுத்துகிறவன் தீங்கிலே விழுவான் என்று வேதாகமம் முழுவதும் இப்படி இருதய கடினம் உள்ளவர்களை எச்சரிக்கிற வார்த்தை நிறைய இருக்குங்க அதனால கேட்கறவங்க உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த கூடாது ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டு ஸ்தோத்தர் ஒப்புறவாகி உங்களை சீர்படுத்திக்கணும் பாருங்க பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடணும் இரக்கம் பெறுவார்னு இதுக்கு முந்தைய நான் வாசிக்கிறேன் ஆகவே அறிக்கை செய்து உங்கள் இருதயத்தை கல்லாக்காம நீங்க பாத்துக்கிடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஹலலூயா இன்னும் கூட சொல்லுகிறேன் இருதயத்தை கடினப்படுத்தின சிலர் முடிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமானவன் இருதயத்தை கடினப்படுத்தினவன் பார்வோன் எகிப்து தேசத்து பார்வோன் மன்னன் நீங்கள் அந்த யாத்திரா பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப திரும்ப பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படின்னு வரும் ஆக இருதயத்தை கடினப்படுத்த பொல்லாத இருதயம் உள்ளவன் எகிப்து தேசத்து மன்னன் பார்வான் ஆண்டவர் பத்து வாதைகளை செய்தார் எகிப்து தேசத்துல பத்து வாதைகளை கண்டவன் அவன் மனம் திரும்பி இருக்கணுங்க பயந்து நடுங்கி அவர் சமூகத்துக்கு வந்து விழுந்து ஆக அவர் என்ன கேட்கிறார கொடுக்க ஆயத்தமா இருந்திருக்கணும் ஆனால் அவனோ திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாதை வந்த பொழுதும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான் விளைவு என்ன பத்து வாதங்களினால் தேசம் அடிந்து போனது மட்டுமல்ல இறுதியிலே அவன் சேனை முழுவதும் செங்கடலே அமிழ்ந்து மாண்டே போனார்கள் பாரு கத்திரி பிள்ளைகளே ஆக ஆண்டவர் எடுத்த எடுப்பில யாரையும் அடிக்கிறது கிடையாது ஆக எடுத்த எடுப்பில தண்டிக்கிறதும் கிடையாது பலவசம் எச்சரிப்பாரு அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு உடனே மனம் திரும்பி பாருங்க ஆனா இல்லைன்னு சொன்னா பார்வோன் கடினப்படுத்த கடினப்படுத்த அடுத்தடுத்து வாதி வந்தது போல நீங்கள் உங்கள் கடினப்படுத்த கடினப்படுத்த அடுத்த சோதனை வந்துகிட்டு தான் இருக்கும் பார்வோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் ரெண்டாவது இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்க இஸ்ரவேல் ஜனம் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால அவர்கள் வனாந்தரத்தில் அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள் அப்படின்னு பாக்குறோம் மட்டுமல்ல இவர்கள் அந்த யாத்திரையில சந்தோஷமாக தொடங்கினாங்க நாங்கள் யாத்திரைய ஆனால் முடிக்கல பாருங்க அந்த சந்ததி முழுவதும் மடிந்து போனார்கள் யோசுவா காலேப தவிர அப்படின்னா அந்த இறுதை கடன் எத்தனை பயங்கரம் பாரு ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் இவரே மூன்றாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் பதினேழாவது வசனம் மூணு பதினேழு மேலும் மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவருடைய சவங்கள் விழுந்து போயிற்று விழுந்து போயிற்று ஏன் பதினைஞ்சா வசனம் பாருங்க உங்கள் இருதனை கடினப்படுத்தாதருங்கள் என்று அவர் சொன்னார் ஆனா கேட்கல விளைவு நான் சொன்னது போல சந்தோஷமா துவங்கினாங்க யாத்திரம் பதினஞ்சாம் அதிகாரத்தை எத்தனை சந்தோஷம் அவர்களுக்கு கடந்து அத்தனை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு புறப்பட்ட அந்த பொறப்பட்ட யோசுவா காலே தவிர பேர் வனாந்திரத்துல மடிந்தார்கள் ஆகவே தான் சொன்ன சந்தோஷமா துவங்கினாங்க சந்தோஷமா முடிக்கல பாருங்க இதை கேட்கிறேன்னா ஆவிலே ஆரம்பம் பண்ணி ஆவிலே முடிக்கணும் ஆக நமது முடிவு மகிமையா இருக்கணும் பாருங்க அப்படின்னா இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது அடுத்து இன்னொன்று கூட பார்க்கலாம் மார்க் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசெயரின் இருதய கடினத்தை குறித்து கண்டு இயேசு கோபப்பட்டார் விசனப்பட்டார்னு பார்க்கிறோம் ஆண்டவரே கோபப்பட்டு விசனப்படுகிற அளவுக்கு பரிசையின் இருதயம் கடினமாக இருந்ததுதான் கொஞ்சம் வாசிங்க மார்க் சுவிசேஷம் மூணு அஞ்சு அவர்களுடைய கடினத்தின் நிமித்தம் அவர்களுடைய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு விசனப்பட்டு கோபத்துடனே கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து பாருங்க அந்த இருதய கடினத்தை கண்டு இயேசு அவர் கோபம் அடைந்தார் விசனப்பட்டார் எல்லாம் கண்டும் இவர்கள் இருதயம் இலக கடினமா கடினமாயிருக்கிறது என்று நாவிலே விசனப்பட்டார் கர்த்தர் ஆண்டவர் விசனப்படுறாருன்னா எத்தனை துயரம் துக்கம் பார்த்தீங்களா இல்லை கேட்கறவங்கள பார்த்து கர்த்த சொல்றா உங்களை குறித்து கர்த்தர் விசனப்படுகிறாரா கோபப்படுகிறாரா சந்தோஷப்படுகிறாரா உங்க இருதம் எப்படி இருக்கு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க நீ எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இருதயம் தான் ஆகவேத்தான் இரேமியா பதினேழு ஒன்பதுல என்ன வாசிக்கிறோம் இருதயமே மகா கெடுள்ளதும் திருக்குள்ளதமா இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படி மகா கேட்டுள்ளதும் திருக்குள்ளமாக இருக்கிறது நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்க்கணும் பாருங்க இந்த அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க எப்படி மூணாம் அதிகாரத்தில் எப்படிப்பட்ட இருதயமெல்லாம் இருக்குன்னு எழுதுறாரு பாருங்க என்ன மூணு பத்து வாசித்தீங்கன்னா வழிவி போன இருதயம் மூணு பன்னெண்டு பொல்லாத இருதயம் மூணு பத்தொன்பதுன்னா அவிசுவாசமுள்ள இருதயம் மூணு பதினஞ்சில் கடின இருதயம் ஆக இப்படிப்பட்ட பொல்லாத இருதயங்களுக்கெல்லாம் மூல காரணம் இந்த கடின இருதயம் தான் ஆகவே தான் இந்த இருதய கடினம் ரொம்ப பொல்லாது என்பதை அழுத்தம் திருத்தம் சொல்ல விரும்புகிறேன் இதை உங்களுக்கு அந்த இருதயம் ஒருவருக்கு இருக்கக்கூடாது நீ கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து எங்கெல்லாம் சரி பண்ண சரி பண்ணணும் பாருங்க ஸ்தோத்திரம் ஆகவே ஒரு தற்பரிசோதனை இன்னைக்கு வேணும் நமக்கு நமக்கு ஒரு தற்பரிசோதனை இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம எப்படி இருக்கிறோன்னு எப்படின்னு கேட்டா ஆக நீங்கள் வேதத்தில் முன்பு போல ஆர்வம் இருக்கீங்களா கொஞ்சம் பாருங்க ஒரு காலகட்டத்தில் வேதத்தில் ரொம்ப ஆர்வம் வந்திருப்பீங்க இரவும் பகலும் தியானம் பண்ணி இருப்பீங்க அவ்வளவு கேட்பதில் பிரசங்கிப்பதில் வேதத்தை கனமர் ரொம்ப ஆர்வம் வந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா நம்பர் ஒன் ரெண்டாவது ஆக தனி ஜபத்தில் ரொம்ப அக்கறையா இருந்திருப்பீங்க முன்னாடி ஆண்டவரோடு பேசுவதில் ஆக தனி ஜபத்துல ரொம்ப அக்கறையா இருந்திருப்பீங்க அதுல கர்த்தருக்கு கூட தேடி இருப்பீங்க இப்போ தனி தனி ஜபத்துல அந்த ஆர்வம் அக்கறை இருக்குதான்னு பார்க்கணும் மூணாவது ஆக முன்பெல்லாம் ஒரு சின்ன பாவம் உள்ள வந்தாவே உங்களால சகிக்கவே முடியாது நான் சொன்னது போல பயம் தத்தளிப்பு கலக்கம் அந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றுகிற தூங்கவே மாட்டோம் தேவைப்பட்டால் உபவாசம் பண்ணி அழுது புலம்பி நம்ம பரிசுத்தை படித்துக் கொள்வோமே அந்த இருக்குதான்னு இது இல்லைன்னா உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கு அர்த்தம் இந்த மூணையும் நீ மனசுல வைக்க நம்ம மறக்க கூடாது இந்த கால நேரத்தில் அந்த பொல்லாத இருதயம் வழி போன அவிசுவாசம் உள்ள கடினமான இருதயம் இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஹலோ லோயா நல்ல கையை ஓயிடுது இந்த இருதய கடினம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம யாருங்க சொல்லுவோம் நம்ம யாரை பார்த்து இருதய கடினம் உள்ள ஆள் இவரு ரொம்ப சரியான இருதய கடினங்க அப்படி யாரை பார்த்து நம்ம சொல்லுவோம்னா இரக்கம் இல்லாதவர்கள் மெர்சிலஸ் பீப்புள் ஆக இரக்கம் இல்லாதவர்களை பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் இருதய கடினம் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையே தன விசை கேட்டோம் ஆக மனம் இறங்கல பாருங்க அப்படின்னு இரக்கம் இல்லாததுல பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் கடின இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னு இந்த கால நேரத்தில் அப்படி இரக்கம் இல்லாமல் தங்கள் இருதய கடினத்தை வெளிப்படுத்தின ரெண்டு பேரை நம்ம பார்க்கலாம் ஆக பார்த்து நாம் எப்படி கூட தியானம் பண்ணி இந்த நாளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கத்தர் உதவி செய்வாராக ஹலோ லோயா எல்லாம் கையை வாய்த்தாமே முதலாவது பகுதி கண்டு விலகி போனவர்கள் முதல் தலைப்பு இந்த இருதை கடினம் உள்ளவர்களுக்கு அடையாளம் அடையாளம் காண்பிக்க போனால் அவர்கள் யார்னா கண்டு பக்கமாய் விலகி போனவர்கள் லூக்கா லூக்காழுதன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு லூக்கா பத்து முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் இது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிந்த ஒரு சம்பவம் ஆண்டவராக இயேசு கருத்து சொன்ன நல்ல சமாரியனின் விளங்கி கொள்வதற்காக கர்த்தர் ஓமையை சொல்றார் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனான் போகிற வழியிலே கள்ளற் அகப்பட்டான் அவர்கள் அவனை பிடித்து அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுப் விட்டு போனார்கள் அந்த நேரத்தில் அந்த பக்கமாக எரிசலமிருந்து எரிகோவுக்கு ஒரு ஆசாரியன் வந்தான் அவன் இப்படி குற்றவராய் கிடக்கிறவனை கண்டு பக்கமாய் விலகி போய்விட்டான் உதவி செய்யவில்லை அதற்கடுத்து ஒரு லேவியன் வருகிறான் அவனும் இவனை கண்டு அருகே போய் பார்த்து அவனும் பக்கமாய் விலகி போய்விட்டான் அதைத் தொடர்ந்து அந்த வழியே ஒரு சமாரியன் வந்தான் அவன் இந்த குற்றுயிரவாய் கிடக்கிற மனசனை கண்டு அவன் மேல் இறக்க முற்று தன்னுடைய இருந்து கீழே இறங்கி இறங்கி போய் அந்த காயம்பட்டவனை தொட்டு தூக்கி அவன் காயங்களிலே திராட்சரசம் எண்ணையும் வார்த்து அவனை தன் சுய வாகனத்திலே ஏற்றி கொண்டு அவன் சத்திரத்து கொண்டு போய் சத்திரத்தில் வைத்து பராமரித்தான் அவனோடு தங்கினான் புறப்பட்டு போகும்போது ரெண்டு பணத்தை எடுத்து சத்திரக்கார கையில் கொடுத்து ஆக மேற்கொண்டு செலவழித்தால் திரும்பி வரும்போது கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அப்படியானால் இந்த லேவியன் ஆசாரியன் இந்த சமாரியன் மூன்று பேர் வந்தார்களே இந்த அடிப்பட்டவனுக்கு ஆக பிறன் யார் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு நியாய சாஸ்திரி சொல்கிறான் அவனுக்கு இரக்கம் செய்தவனே அந்த சமாரியன் தான் பிறன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இறக்கம் செய்து எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து இந்த இருதய உள்ள அந்த லேவியன் ஆசாரியன் அவன் உள்ளவனா அல்லது இறங்கி உதவி செய்தான சமாரியன் அவன் எவ்வளவு உள்ளவன் என்பதற்காக இதை முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க நீயும் போய் அந்த படிசை அப்படின்னு பத்து முப்பத்தேழு முடிப்பார் அப்படியானா அது நல்லா கவனிக்கணும் நம்ம என்னன்னா இந்த லேவியனும் ஆசாரியனும் குற்றாய் கடந்தவனை கண்டு பக்கமாய் விலகி போய் விட்டார்கள் பக்கமாய் விலகி போய் விட்டார்கள் இவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த சம்பவத்துல இருந்து கர்த்தர் என்ன சொல்றார் இவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் அப்படிம் கேட்டா நீங்க 36 37 வாசிங்க லூக்கா 10 36 37 இப்படி இருக்க ம் கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார் அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் நீயும் போய் அந்த படியே செய் அந்த படியே செய் அப்போ அவனுக்கு இரக்கம் செய்தவனே அப்படின்னு சமாரியனை குறித்து இங்கே அந்த நியாயாதிபதி சொல்றார் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு உண்மைத்தான் நீயும் போய் அப்படி இரக்கம் செய் அப்படின்னா சமாரியன் இரக்கம் பண்ணினா இரக்கம் செய்தான் ஆனால் லேவியனும் ஆசாரியனும் இரக்கம் செய்யவில்லை இறங்கலைன்னா என்ன அர்த்தங்க நான் ஆரம்ப சொன்னது போல அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்கள் இந்த லேவியனும் ஆசாரியனுக்கு இருந்த இருதயம் ஆக கடினமான இருதயம் நல்ல கவனிக்கணும்

அவனை தொட்டால் ர காயம் உள்ளவனை தொட்டால் தீட்டு ஆக மறித்தவனை பணத்தை தொட்டால் தீட்டுன்னு அந்த சொல்லுகிறது கையில் எடுத்து இரக்கம் செய்யாம இருதயத்தை விட்டு போயிட்டாங்க நீங்க லேவிராகம் இருபத்தி ஒண்ணு பதினொன்னு என்னாகமோ பத்தொன்பது பதினொன்னு இது வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக நான் சொன்னது போல ஆக இரத்தத்தை தொட்டவன் பிணத்தை தொட்டவன் தீட்டுப்பட்டு இருப்பான் ஆகவே இவர்கள் பிரமாணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து இவர்கள் பக்கமாக விலகி போய்விட்டார் ஆனால் பிரமாணம் என்னங்க சொல்கிறது என்பதை போய் நீங்கள் சிந்தித்து ஆக பிரமாணம் போதிக்கிறது இரக்கம் இரக்கத்தின் அடிப்படையில் தான் கத்தர் புறமாணங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் இவர்களோ இரக்கத்தை விட்டு விட்டார்கள் சோத்திரம் அவர்கள் தீட்டு என்று பிரமாணத்தை கையில் எடுத்து அந்த மனிதனுக்கு இறக்கம் செய்யாம போயிட்டாங்க பாருங்க இருதய கடினம் இரண்டாவது ஆசாரின் தான் முதல்ல போறான் ஆசாரி நினைத்தான் இந்த வேலை ஆக எனக்கு பின்னால் வருகிறான் லேவியன் அவன் செய்யட்டும் அவன் வேலை என்று பக்கமாய் விலகி போய்விட்டான் லேவியன் அடுத்து வருகிறான் அவன் ஏன் பக்கம் விலகி போனா அவன் கிட்ட போய் விலகி போனவங்க அவன் ஏன் விலகி போனான்னு கேட்ட ஆசாரியனே பார்த்துட்டு கண்ணும் காணாம போகிறார் நமக்கு என்ன போதிக்கிறவர் அவர் அவர்தான் பெரிய பொது பொறுப்பில் இருக்கிறவர்கள் தேவனோடு பேசுகிறவர்கள் ஆகவே அவர்களே இதை செய்யல நம்ம எவ்வளவு என்ன செய்யறது என்று அவனும் விலகி போய்விட்டான் அப்புறம் எருசலேமிலிருந்து எரிகோக்கு ஆக போகிற அந்த பாதை கடினமானது கள்ளர்கள் நிரம்பினது ஆகவே ஊழி செய்துவிட்டு தேவாலயத்தில் வருகிறார்கள் ஆக இவர்கள் ஆக சீக்கிரம் போய் சேர்வோம் இரவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் கல்லக்கையில் அகப்பட்டால் என்ன செய்வது ஆக ஊழியெல்லாம் நின்று போயிடும் என்று அவர்கள் வீட்டுக்கு போவதிலே கூறியிருந்தார்கள் சுயநலம் சுயநலம் அடுத்து பாருங்க என்ன பேசியிருப்பாங்க என்ன நினைச்சிருப்பாங்க இவங்க நமக்கு ஒரு வாகனமும் கிடையாது கோவை கழுத போன்ற வாகனம் நமக்கு இல்லை நடந்து தான் போகிறோம் அது மட்டுமல்ல இந்த மனிதனுக்கு இந்த நேரத்தில் என்ன வேலை இவன் பாதுகாப்பாக வந்திருக்க வேண்டாமா இவன் தப்பு என்றும் சொல்லியிருப்பார்கள் அதோடு மட்டுமல்ல இப்படிலாம் ரோட்டில் இருக்கிற ஆயிரம் பேருக்கு நான் உதவி பண்ணால் நம்ம கதி அவ்வளவுதான் இதெல்லாம் சகஜம் உலகத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம உதவி செய்ய போனா இந்த உலகத்தில் அதெல்லாம் வாழ முடியாது இதெல்லாம் முடிகிற காரியம் ஆயுது என்று சாக்கு போக்கு சொல்லி விலகினார்கள் காரணம் இருதய கடினம் பாத்தீங்களா அப்ப இருதய கடினம் இருந்தா என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல தெரிதுப்பார் ஆனால் அதே தான் சமாரியன் வருகிறான் அவனும் அதே பார்க்கிறான் அவன் அவர்களை போல விலகி போகல நின்று சோத்திர அவனால் செய்ய வேண்டிய சகல உதவிகளை செய்து கொண்டு போய் சத்திரத்தை பராமரித்து பணத்தை கொடுத்து ஆதரித்தான்னா அந்த சமாரியனே இரக்கமுள்ளவன் அல்ல லூயா அல்ல கையை வாய்ச்சாமே இந்த சமாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுது ஆக மனிதர்களின் உணர்வுகளை புரிந்திருந்தார் மனிதர்களை கண்டபொழுது வியாதியஸ்தலை கண்டபொழுது மனமுருகினார் இருந்த ஆத்துமாக்களை பார்த்த பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்களே என்று மனதுருகினார் ஐந்தப்ப இரண்டு மேன ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிற நிகழ்ச்சியில இவர்கள் மூன்று நாளாய் இடத்தில் இருக்கிறார்களே இவர்கள் வழியில சொந்து போவார்களே இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் இறங்கினார் ஆகாரம் இல்லாதவளுக்கு இறங்கினார் இயேசு வியாதிஸ்தலுக்கு கண்டு இறங்கினார் இயேசு மேய்ப்பின் இல்லாதவர்களை கண்டு இறங்கினார் இயேசு மனதிற்கமுடைய நல்ல சமாதியன் நமது ஆண்டவர் இயேசு ஹலோ லோயா இதை கேட்குறவங்களை பார்த்து கத்த சொல்றார் அவர் யாருன்னா நல்ல சமாரியன் உங்கள் மேல் இரக்கமா இருக்கிறவர் வியாதியஸ்தர் மேல் இரக்கமா இருக்கிறவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஸ்தோத்திரம் லேவியனை போல ஆசனை போல கண்ணு காணாமல் போகிறவர் அல்ல உங்கள் கண்ணீரை கண்டு நின்று விசாரிக்கிற நல்ல ஆண்டவர் நல்ல சமாரியன் இயேசு இன்றைக்கு ஆண்டு அந்த செய்தி மூலம் சொல்லுகிறார் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார் உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்த இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுமை பெற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் மடங்கடிக்கப்பட்ட தூக்கி விடுகிறவர் மனதுருக்க முடியவர் இயேசு உங்கள் மேல் மனதுருகி உங்கள் வியாதி பலகீனம் போராட்டத்தை கண்டு உங்களுக்கு உதவி செய்வார் பயப்படாதீங்க ஸ்தோத்திரம் ஆதரித்து நடத்துகிற அற்புத தெய்வம் ஆண்டவர் இயேசு ஹலோ praise the Lord! இந்த ஆசாரியனை, லேவியனே ஆண்டவர் இரக்கமில்லாத பட்டியலுக்கு கொண்டு சேர்த்துட்டா இருப்பாரு ஏன்னு கேட்டா வேதம் சொல்கிறது யாக்கோபு நான்கு பதினேழு வாசித்தீங்கன்னா ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் அவனுக்கு பாவம் ஆகவே தான் இந்த ஆசாரியன் சேர்த்து இரக்கம் இல்லாமல் கொண்டு போயிட்டாரு நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு கூட நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யாமல் இராதே அப்படி செய்யாமல் இருந்தா அது பாகம் ஆகவே தான் அவர்கள் இரக்கம் இல்லாத சொல்லிட்டார் உண்மையில இந்த லேவியன் ஆசாரியன் தான் அமாரியன் செஞ்சதை அவங்க தான் முதல்ல செஞ்சிருக்கணும் ஏன்னு கேட்டா லேவியனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜனங்களுக்கு சேவை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த லேவியனும் ஆசாரியனும் ஆசானுடைய வேலை என்னங்க ஆசானுடைய வேலை ரெண்டு வேலை மிக முக்கியமான வேலை ஒன்று மனிதர்களுக்காக தேவனிடத்துக்கு போகிறவன் மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறவன் தேவனிடத்தில் நம்பர் ஒன் ரெண்டாவது தேவனுக்காக மனுஷரிடத்துக்கு அனுப்பப்படுகிறவன் தேவனுடைய செய்தியை மனுஷருக்கு கொண்டு போய் சேர்க்கிறவன் இந்த ரெண்டு மிகப்பெரிய ஊழியன் தான் ஆசாரிய ஊழி அப்படியானா இந்த பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யணுமா இல்லையா அதுக்காகத்தானே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் அவன் வேலையா தாங்க அந்த மிக நல்ல வாய்ப்பை விட்டு விட்டான் பொறுப்பை தட்டி கடித்து விட்டான் ஆசாரியன் லேவியனம் ஆகவேதான் கர்த்தரிவர்களை இரக்கம் இல்லாதன்னு சொல்லிட்டார் பிரமாணத்தில் பாருங்க திட்டமாக எதிர்க்கிறாரு அதெல்லாம் உனக்கு தெரியும் ஆசா நேத்து என்னங்க பிரமாணம் நீங்க வாசிங்க பார்க்கலாம் யாத்ராகம் இருபத்தி மூணு மூணு கொஞ்சம் வாசிங்க யாத்ராகம் இருபத்தி மூணு மூணு வியாச்சியத்திலே தரித்தனுடைய முகத்தை பாராயாக ஆக வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக ஆக கஷ்டப்படும்போது தரித்திர மோத்த பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதப்பா நீ உதவி செய்யணும் அதே அதிகாரம் ஆறாவது வசனம் உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக அவன் நியாயத்தை புரட்டாத அவனுக்கு நீ நியாயத்தை செய் இரக்கம் செய் அப்படின்னு அர்த்தங்க லேவியராகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கொஞ்சம் வாசிங்க லேவியராகம் பத்தொன்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினான் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் அவனை உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக அன்பு அன்பு கூறுவீர்களாக அந்நியன் இடத்துல கூறுன்னு சகோதரனுக்கு உதவி செய்யுன்னு சொல்லிருக்கிறாரு உபாகம் பதினைஞ்சுலாம் நீங்க வாசித்து பாருங்க தரித்திரப்பட்ட சகோதரனுக்கு உதவி செய்யணும் இப்படி பிரமாணத்தை திட்டமா சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் மனுஷன் என்னங்க எதிர்பார்க்கிறாரு தமது ஜனங்க இடத்துல நீங்கள் மீகா ஆறு எட்டு என்ன சொல்லுது மனுஷனே ஆக நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து ஆக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு என்னத்தை கருத்து உணத்துல கேட்கிறார் மூணு விஷயத்தை கேட்கிறார் மனுஷன் ஆண்டவர் என்ன முதல்ல நியாயம் செய்வா ரெண்டாவது இறக்கத்தை இரக்கமெல்லாம் இருக்கணும் மனத்தாழ்மை நியாயம் இந்த ரெண்டு சுபாவம் அதைப் போல இரக்கமும் ரொம்ப முக்கியங்க ஆனால் இந்த லேவியனும் ஆசாரியனும் இரக்கத்தை விட்டுட்டானுங்க பாரு ஆகவே தான் இரக்கம் இல்லாதவர்கள் பட்டியலில் கொண்டு போய் அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்கள் அப்படின்னு கத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு இன்னும் கூட பயங்கரமா இருக்கு ஒரு வசனத்தை வாசித்தா தெரியும் உங்களுக்கு இந்த இரக்கம் இல்லைன்னா இருதை கடினம் எத்தனை பேர் ஆபத்துன்னு சொல்றேன் பாரு வாசிங்க பார்க்கலாம் நீ மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தோராது வாசனம் மத்து இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்னு அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு என்னை விட்டு அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கனையிலே போங்க பசியா இருந்தே பசியா இருந்த நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை எனக்கு நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை என் தாகத்தை தீர்க்கல அந்நியனா இருந்தே இருந்தேன் நீங்கள் என்னை

எத்தனை பயங்கரம் பார்த்தீங்களா என்ன காரணம் பசியா இருந்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கல இருதய கடினம் தாகமாய் இருந்தார்கள் தாகம் திருக்கல இருதய கடினம் அந்நியனா இருந்தார்கள் அவர்களை ஏற்றுக் இருதய கடினம் வஸ்திரம் இல்லாத இருந்தாங்க வியாதியா இருந்தாங்க காவலில் இருந்தாங்க விசாரிக்கவும் இல்லை அவர்களை ஆதரிக்கவும் இல்லை காரணம் இருதய கடினம் இருதய கடினம் இருதய கடினம் ஆகவே தான் சொல்றாரிப்பா என்னை விட்டு அகண்டுக்குரிய இடமாகிய அக்னிக்கு நரகத்துக்கு போங்க இந்த இருதய கடினம் உள்ள இரக்கம் இல்லாத முடிவை பார்த்தீங்களா இதை கேட்கிறவங்க நல்லா கவனிக்கணும் ஏதோ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பற்றின நான் போயிருவேன் நினைப்பில் இருக்க கூடாது இந்த சுபாவம் இறக்க சுபாவம் நமக்கு வேணுங்க நல்ல சமாரியனின் சுபாவம் நமக்கு வேணும் ஆகவே கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க ஆண்டவர் பார்க்கறாரு உணர்வோடு செயல்படுங்க கர்த்தர் சொல்ல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பாராம் அதனால நீங்கள் இறக்க நான் நல்ல சமாரின போல நல்ல சமாரின பாருங்க என்னெல்லாம் வாகனத்தை கொடுத்தான் பணத்தை கொடுத்தான் அவனுடன் தங்கினான் நேரத்தை செலவழித்தான் தன் புரோகிராம் ஷெட்யூலையே மாத்திட்டான் ஆக இன்னும் கொடுக்க ஆயத்தமா இருந்தான் திரும்பி வருவோம் கொடுப்பார் என்ன சுபாவம் பார்த்தீங்களா அந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு இருக்கணும் ஹலோ லூயா ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் ஒரு பெற்றோர் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் இராணுவத்தில் போய் சேர்ந்து பணியாற்றினான் இராணுவத்தில் பொழுது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அவன் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னான் என்னன்னா அப்பா என் கூடவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இராணுவத்தில் இருக்கிறான் திடீர்னு இராணுவத்தில் வேலையில் இருக்கும்பொழுது அவன் அடிபட்டு காலை ஒரு காலம் இழந்துட்டான் இப்போ இனி அவன் இராணுவத்தில் இருக்க முடியாது அவன் ராணுவத்தன் அனுப்பிடுவாங்க அவன் வெளியே போகிறதுக்கு அவனுக்கு போக்குவரம் எங்கும் இல்லை ஆதரவு யாருமே கிடையாது அப்பா அம்மா சகோதர சகோதரி ஒருத்தரவு இல்லை ஆக தயவு செய்து அவனை அனுப்புகிற நம்ம வீட்டுக்கு நீங்கள் என்ன பாதுகாக்கிறது போல் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க ஆதரவே இல்லை அவனுக்கு என்று சொன்னான் அவர்கள் முடிவே முடியாதுன்ட்டான் என்னப்பா என் மகன் வேற அவன் வேற அவன் யாரோ அவனை வச்சு எப்படி நம்ம பராமரிக்க முடியும் நோ நோ முடியவே முடியாது எவ்வளவோ கெஞ்சி கேட்குறான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பாவே அவனுக்கு ஆதரவே கிடையாது தவிச்சது இறக்கி செய்யுங்க அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து முடியாதுன்னு சொல்லிட்டான் கொஞ்ச நாளா பையனிடத்துல இருந்து இராணுவத்திலிருந்து எந்த நியூஸும் வரல என்னடா நியூஸ் வரல அப்படின்னு பார்த்தா இப்ப காலை இழந்தது அவன் ஃப்ரெண்டுலாம் இல்லை இவன் கால் தாங்க போயிருக்குது இப்போ காலை எழுந்த மகன் அவங்க எப்படி ஏற்றுக்கிடுவாங்கங்கிற ஒரு டெஸ்ட்டு தான் அவன் பண்ணது ஆனால் பெற்றோரின் இருதை கடினத்தை கண்டு அந்த பெற்றோரும் வேண்டாம் அந்த வீடு எனக்கு வேண்டாம் நான் இங்கே முகாமுக்கு போகிறேன்னு போயிட்டான் பாரு பிறகு பெற்றோர் அடித்து கொண்டார் ஐயோ பாத்தீங்களா இப்போ இருதை கடினம் எத்தனை பயங்கள் அதுக்கு தான் சொன்னேன் இரக்கம் இல்லாதவர்கள் இருதை கடினம் உள்ளவர்கள் ஆகது கேட்குறவங்க கடினப்படுத்தாம இருங்க உதவி செய்யுங்க ஆதரவா இருங்க மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அங்கேயும் இரக்கமில்லாத ஒரு மனுஷனை பார்க்கிறோம் அவன் யாருன்னா கழுத்தை நெறித்தவன் முதல்ல பார்த்தோம் கண்டு விலகி போனவர்கள் ரெண்டாவது கடுத்தை நெறித்தவன் இப்ப மத்திய பதினெட்டு இருபத்தி அறுத்து கொஞ்சம் வாசிங் அப்படி இருக்க அந்த ஊழிக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு கண்டு அவனை பிடித்து பிடித்து தொண்டையை நெறித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படியே நின்று அவனை வேண்டிக்கொண்டான் அவனை வேண்டிக் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் ஸ்தோத்திரம் இங்க ஒரு காரியத்தை பார்க்கறோம் கர்த்தர் இங்கே ஒரு ஓமையை சொல்றார் இது என்னன்னா பேதர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பதை குறித்து ஆண்டவரே ஒருவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும் ஏழு முறையோ அப்படின்னு கேட்கிறார் அதாவது மன்னிப்பதற்கு ஒரு அளவை வைக்கிறார் பேதுரு அதை கேட்டு ஆண்டவர் சொல்றாருங்க சிமோனே ஏழு முறை மாத்திரமல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்கணுங்கிறார் அப்படின்னா மன்னிப்பதற்கு அளவே கிடையாது யாரையும் எத்தனை முறை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ஓமையும் சொன்னார் என்னன்னா ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவிடத்தில் வேலைக்கால் இருந்தார் ஒருவனுடைய கணக்கை பார்த்தால் அவன் பதினாயிரம் தாளந்து கடன் பட்ட ஒருவன் இருந்தான் பதினாயிரம் தாளந்து கடன்னா திரும்பவே செலுத்தவே முடியாத அளவுக்கு அவன் கடன் பட்டவன் ஒரு நாள் ராஜா அவனை பார்த்து அவனுக்கு திரும்ப செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லாததுனால அவனை மனதார அத்தனை கடையும் மன்னித்து அனுப்பிவிட்டான் அந்த ராஜாவுக்கு தான் எத்தனை பெரிய ஆயிரம் கோடி அவ்வளவு கடனையும் அவன் மன்னித்து விட்டான் இப்ப மன்னிப்ப பெற்றவன் என்ன அவன் போகும்போது அவனுக்கு கீழே நூறு வெள்ளி பணம் கடம்பட்ட ஒருவன் இருந்தான் உடன் வேலைக்காரன் அவனை பார்த்து அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று திரும்ப செலுத்தாத பொழுது அவனை பிடித்து தொண்டையை நெருக்கி நீ செலுத்த வேண்டும் இல்லைன்னா உன்னை காவலில் போடுவேன் சொல்லி இரக்கமில்லாமல் அவனை கொண்டு போய் காவலில் போடு வைத்தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடன் ஊழியர்கள் போய் ராஜாவிடத்துல சொன்னாங்க ராஜா உங்க இடத்துல இத்தனை ஆயிரம் கடன்பட்டு மன்னிக்க பெற்றுமே நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்டவனை மன்னிக்கல தொண்டையை நெறித்து காவலில் போட்டான்னு உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் அவனை கூப்பிடுங்க வந்த பொழுது ராஜா கேட்டான் என்ன சொல்றார் ராஜா ஸ்தோத்திரம் பொல்லாத ஊழியக்காரணி நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுதனுக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி கோபம் அடிந்து பட்ட கடன் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை உபாதிரி கரத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்றாருங்க நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வம் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வான் முடியாத இருதய கடினம் உள்ள ஒரு மனிதனை குறித்து கத்தருங்க எச்சரிக்கையா சொல்றார் அருமையானுள்ளே கொஞ்சம் கவனிங்க இந்த கழுத்தை நெறித்தவன் எஜமானிவனுக்கு உன் பட்ட அத்தான கோடி கடனையும் ஒரே நாள் மனப்புறம் அன்னித்துட்டார் கணக்கு போட்டு பார்த்தா அந்த காலத்தில் இருபது கோடிங்க இங்கே இருபது கோடி கடன் அவ்வளவற்றையும் அவன் ஒரே நாள் மன்னிப்பை பெற்றான் எத்தனை பெரிய சந்தோஷமா எவ்வளவு நன்றியா இருக்கணுங்க ஆனா இவனுக்கு ஒருத்த கடன் பட்டா மாறுங்க நூறு வெள்ளி பணம் வெறும் நானூறு ரூபாங்க நானூறு ரூபாய் இருபது கோடி எங்க இந்த நானூறு ரூபாய் கடன் பட்டவனை பிடித்து தொண்டையை நெறித்து அவனை உபாதிக்கிற கருத்திலே ஒப்பு கொடுத்தான் ஜெயில போட்டான் இவன் எத்தனை இருதய கடினமான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கலன்னா நாம் இருதய கடினம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தங்க தான் சொல்றாரு இவன் இருதயம் எத்தனை கடினம் பாரு எத்தனை கடினம் இப்ப இவனுக்கு என்ன நடந்தது நல்லா கவனிக்கணும் இது ஒரு ஓமன் நம்ம கூடாது எப்படி நாம் எப்படி செய்யறோம் கொஞ்சம் கவனிக்கணும் ஒரு காலத்து நீங்களும் நானும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்தோம் நமது பாவம் எல்லாம் ஆக தொலைக்க முடியாத பெரிய பாரமா இருந்தது மன்னிப்பை பெற்ற நீங்களும் நானும் அடுத்தவர்களை மன்னிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் அடுத்த ஒரு குற்றத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அடுத்த நமக்கு விரோதமாக செய்த காரியத்தை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோம் நாம் பெற்ற மன்னிப்பை அடுத்த ஷேர் பண்றோமா கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம் சின்ன ஒரு பாவத்தை கண்டுட்டா குற்றத்தை கண்டுட்டா ஊரிலே தூற்றுறோம் ஆக கடினமாய் நடந்து கொள்ளுகிறோம் கொஞ்சம் கவனிக்கணும் மன்னிப்பை பெற்ற நாம் அடுத்த மன்னிக்கணும் மன்னிக்கிற சுபாவம் இன்னைக்கு நிறைய கிடையாதுங்க ஆக மன்னிக்கிறது இல்லை ஒரு சின்ன தவறை பலகீனத்தை கண்டுவிட்டால் ஊர்லாம் சொல்லி தூற்றுகிற கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் பெருகிவிட்டது கேட்கணும் நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் விளையாட்டு கிடையாது கடைசியில் பாருங்க என்ன நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரர் செய்த தப்பி மனப்பூர்வம் உங்களுக்கு இப்படியே செய்வார் மன்னிக்க மாட்டார் எப்படி செய்வார் அதான் நம்ம எச்சரிப்பு சத்தம் என்ன செஞ்சார் இவனுக்கு பார்க்கணும் கவனிக்கணும் நீங்க நடந்தது பாருங்க ராஜா இவனை பத்தாயிரம் தாளந்த மன்னித்தார் இப்போ அந்த மன்னிப்பைய ரத்து பண்ணிட்டாருங்க அவர் மன்னிக்க மாட்டேன் அந்த மன்னிப்பை ரத்து செய்துட்டாரு இப்ப மறுபடியும் அவன் கணக்கில் பத்தாயிரம் தாழ்ந்த கடன் கூடி ஒண்ணு ரெண்டாவது அதை செலுத்தக்கூடிய நிர்வாகம் இல்லை ஆகவே ராஜா இவனை உபாதிக்க கொடுத்தான் அப்படின்னா ராஜா இவனுக்கு இருந்த பாதுகாப்பு எடுத்துட்டார் பாதுகாப்பு போயிடுச்சு இவன் கணக்கில் கடன் கோடிடுச்சு எத்தனை பயங்கரம் பார்த்தீங்களா தான் அந்த அதிகாரம் முடியுது நீங்கள் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்புறம் மன்னியாமல் போனால் பிதாவும் உங்களுக்கு இப்படி தான் செய்வார் அதனால கவனமாருங்க இருங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு பயங்கரமான உமை சொல்லி நமக்கெல்லாம் எச்சரிப்பை சொல்லிக்கிறார் இந்த இருபத்தோரு வாசத்தில் பதினாலாம் நாள் இருக்கீங்க நம்ம இரு எப்படி இருக்கும் பார்க்கணும் சாதாரணம் எடுக்க கூடாத நீங்க ஸ்தோத்திரம் ரோமர் ஒன்னா அதிகாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு ஒரு வசந்த வாசிங்க ரோமர் ஒன்று முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகளுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் இணங்காதவர்கள் இரக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள் என்று மரணத்துக்கு பாத்திரா இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுதலுமாய் இருக்கிறார்கள் பாத்தீங்களா மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறார் எத்தனை கடுமையான ஒரு வார்த்தை பாரு அங்க பார்த்தோம் அவனை கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதி கடத்துல ஒப்பு கொடுத்தார் உபாதிக்கிறவர்கள் அப்படின்னா அது நரகத்தை குறிக்குது சாத்தான் கூட்டத்தை குறிக்கிறது நரக அக்கினியை குறிக்கிறது ஆக மன்னிக்கலன்னா இருதய கடினம் இருதய கடினம் உள்ளவர்கள் அவர்கள் நரகத்துக்கு அக்னிக்கு போவார்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான எச்சரிப்பு சத்தத்தை நம்ம கேட்குறோம் ரொம்பலாம் நினைக்கிறோம் விச்சாரம் செய்கிறவன் ஆக வேசித்தரம் பண்ணுறவன் கல்லை ஆக பொய் சாட்சி சொல்கிறவன் திருடுறவன் இவன் தாங்க போவான்னு அதுக்கெல்லாம் எப்போ செத்துட்ட நம்ம இப்போ இன்னி நமக்குள்ளே இருக்கிற என்ன பாவங்கள்னு பார்க்கணும் நம்ம இருதய கடினம் இருதய கடினம் ஆகவே மன்னிங்க மன்னிக்கலைன்னா இருதை கடினம் உள்ளவர்கள் அர்த்தம் உங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்திருக்கலாம் உங்களை வஞ்சித்து இருக்கலாம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் உங்களை குறித்து எடுத்திருக்கலாம் ஆகும் நீங்கள் அழிந்து போவதற்கு அநேகர் காரணமாக இருந்திருக்கலாம் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் கத்த சொல்ற அவர்களுக்கு நீங்க மனதார மன்னிங்க சத்ருவ சிநேகன்ல அடர் ஓய்த்திருக்கிறார் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாரு அப்படியானால் யாரா இருக்கட்டுங்க அதனால் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் நீங்கள் மனதார மன்னியுங்கள் உங்கள் இருதய கடினம் இல்லான்னு நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு கர்த்தருங்க சொல்றாரு இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளை நல்ல கவனிக்கணும் நல்ல கவனிக்கணும் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு குடும்பம் அவர்களுக்கும் ஒரே பையன் அவன் இராணுவத்திலே இருந்தான் பணி செய்ய போயிருந்தான் ராணுவத்திலிருக்கும் போது அவனுக்கும் அவன் நண்பன் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு சண்டையில அந்த நண்பன் துப்பாக்கி எடுத்து இவனை சுட்டு இவன் செத்தே போயிட்டான் அவனை பிடித்து ராணுவம் ராணுவ அரசாங்கம் ராணுவ சிறைச்சாலையில வைத்து விட்டார்கள் இது கேள்விப்பட்ட பெற்றோர் அழுது துடித்தார்கள் ஐயோ ஒரே பையன் ஒரு பையனுக்கு இப்படி நேர்ந்து விட்டதா துப்பாக்கியால சுட்டு அந்த நண்பனே எப்படி பண்ணுவானா என்று அழுதார்கள் புலம்பினார்கள் தொடித்தார்கள் சில நாள் சென்ற பிறகு ராணுவ அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் என்னன்னா என்னுடைய மகனை கொன்ற அந்த வாலிபன் நாங்கள் மனசார மன்னித்து விட்டோம் அது மட்டுமல்ல இறந்து போன என் மகனுக்கு பதிலாக அதனையே நாங்கள் மகனாக தத்து கொள்ள விரும்புகிறோம் செய்து அனுமதிங்கன்னு கேட்டாங்க அரசாங்கம் இராணுவம் அதை ஏற்றுக்கல ஏன்னா இவங்க வந்து ஏதோ திட்டம் தான் கூப்பிடுறாங்க இவனை பழி வாங்கறதுக்கு அப்படின்னு முடியாது நிட்டாங்க இவர்கள் தொடர்ந்து தங்களை சொன்னாங்க இயேசுநாதர்கள் சொல்லியிருக்கிறார் பகைவர்களை சிநேகி சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் மனப்புறம் அவனை மன்னிச்சுட்டு மகனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க அவர்கள் வரிந்து கேட்டதை பார்த்து அவர்களும் இராணுவமும் சம்மதித்து ஒரு நாள் அவனை ராணுவ வாகனத்துல இருந்து கொண்டு வராங்க வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு அதற்குள்ள இந்த பெற்றோர் அந்த ஊரே கோலாகலம் முக்கியமான குடும்பம் ஆக இப்படி மகனை கொண்டவன் கொண்டவன் அவனை மகனாக ஏத்துக்கிறான்னு ஊரே பரவிருச்சு ஒரே சந்தோஷம் இப்படிலாம் பார்க்க முடியுமா பெற்றோரை விசேஷமானவங்க வித்தியாசமானவங்க ஊரே பரவிருச்சு ஊரே விழா கோலம் போல் இருக்கிறது அந்த இராணுவ வாகனம் வருவதற்கு அவன் வருவதற்கு காத்துக்கிட்ருக்கான் வேறு தூரத்தில் அந்த வாகனம் வருகிறது அப்படியே வந்து அவன் இறங்கினான் எல்லாரும் வரவேற்று குறிப்பாக அந்த பெற்றோர் அவனை கட்டி பிடித்து மொத்தமெட்டு அவனை சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு போனான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான் வீட்டு அந்த அறையில் ஆக மறித்து போன அவளுடைய அந்த மகனின் போட்டோவை வைத்து மாலை போட்டு அலங்காரம் பண்ணி நினைவஞ்சலிக்காக வச்சுருக்கிறாங்க அதை பார்த்த உடனேமே இவன் போட்டோவை எதுக்காகவும் போட்டோ வைக்கணும் இவன் போட்டோ கண்ணுக்கு முன்னாது என்று கொதித்தவன் மட்டுமல்ல அந்த போட்டோவை எடுத்து கீழே போட்டு உடைத்து மிதித்து ஏறி மேல நின்று இத பார்த்த பெற்றோர் உள்ள முடைந்தது நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்று மனம் வருந்தி நம்ம மன்னித்தோம் ஆனா அந்த மன்னிப்புகம் பாத்திரவானா இல்லை இவன் எங்களுக்கு வேண்டாம் என்று இராணுவத்துக்கு சொல்ல இவனை மறுபடியும் இராணுவாக தேற்றி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டான் பாத்தீங்களா எவ்வளோதான் மன்னிப்பு பெற்றோம் அந்த மன்னிப்புகம் பாத்திரவானா இல்லை பாத்தீங்களா விளைவு மறுபடியும் ஜெயிலுக்கு அதே போல நாம் மன்னிப்பு பெற்ற நாம் மன்னிக்கு நடுத்தவங்கள மனம் இறக்கம் இருக்கணும் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது இல்லைன்னா அந்த உபாதிக்க கருத்தை ஒப்பு கொடுத்தது போல ஆயிரும் கேட்டா நீங்க எவ்வளவு மன்னிக்க முடியுமோ மன்னிங்கள் ஒருத்தர் எப்படி மன்னிக்கிறதுங்கிற சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண விரும்புறேன் அதெல்லாம் கவனிக்கணும் நீங்க லுக் ஆறாம் அதிகாரம் முப்பத்தொன்னு கொஞ்சம் வாசிங்க லுக் ஆறு முப்பத்தி ஒன்னு மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவரளுக்கு செய்ய அப்படியே நீங்களும் அவருளுக்கு செய்யுங்கள் எப்படி செய்யணும் ஸ்ரோத்திரம் உங்களை ஒருத்தர் காயப்படுத்தினா நீங்கள் ஒருத்தர் காயப்படுத்தி இருந்தால் அவர்கள் எப்படி உங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி என்ன நினைப்பீங்க நீங்க அது முக்கியம் நீங்க காயப்படுத்திட்டீங்க ஆனா அடுத்தவன் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை காயப்படுத்த நினைக்க மாட்டீங்க அதே போல நாம் அடுத்தவருக்கு என்ன செய்யணும் இப்ப மன்னிக்கிற சுபாவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வசனத்தை மட்டும் சொல்றேன் கவனிங்க ஆக உங்களை காயப்படுத்தினேன் துரோகம் செய்த ஒரு தவறை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க சோத்த மன்னிச்சுட்டா விட்டுடணும் அதோட கலாத்தியர் ஆறு ஒன்னு கொஞ்சம் வாசிங்க கலாத்தியர் ஆறு ஒன்னு சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பன்னீர் பொருந்த பொண்ணுங்கள் பாத்தீங்களா அப்போ சீர் பொருந்ததான் பண்ணு மத்தவரை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது அந்த குற்ற மனசாட்சியை அகற்றுவதற்கு நீங்க முயற்சி பண்ணணும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தால் குற்ற மனசாட்சி இருக்கும் ஐயோ இப்படி பண்ணிட்டோம் இது ஆயுசு முழுக்க இருக்குங்க அது உங்களுக்கு அவருக்கு நல்ல உறவு இருக்காது என்ன பண்ணணும் அந்த குற்ற மனசாட்சி போகிற அளவுக்கு நீங்க நடக்கணும் மன்னித்ததுக்கு அடையாளம் அதுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசிப்பு தான் ஆதி அதிகாரம் அஞ்சாவது செட்ஹவு வாசித்து பாருங்க

அடையாளம் ஆக அந்த குற்ற மனசாட்சி நீங்க உதவி செய்யுங்க அடுத்தது பயத்தை போக்குங்கள் சில பயப்படுவாங்க உங்களுக்கு விரோதமாக செஞ்சு குற்றம் செஞ்சிருந்தா அது நிமித்தம் பயப்படுவாங்க அந்த பயத்தை நீக்குங்கள் அதுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசிப்பது தான் ஆதி ஐம்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சகோதரெல்லாம் பயப்படுறாங்க அப்பா போயிட்டாரு சகோதர பயப்படுறாங்க அப்பா இருக்கிற வரலாம் யோசிப்பு அவனுக்கு நல்லவனா இருந்தான் அப்பா போயிட்டு பிறகு ஐயோ என்ன சீருவானோ நடுங்குறாங்க அப்பா யோசிப்பு சொன்ன அற்புதமான வார்த்தை ஐம்பது இருபது இருபத்தி நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினா நன்மையாய் முடிவு பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் உங்களையும் உங்கள் குழந்தைகளும் பராமரிப்பேன் பயப்படாதீங்க பயத்தை நீக்கினான் மன்னிப்பின் மாட்சிமை அது பார்த்தீங்களா என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க இந்த யோசிப்பு மட்டுமல்ல இந்த மன்னிக்கிற சுபாவம் அந்த ஒரு நாளோடு போகக்கூடாது உங்களுக்கு ஒருத்தர் மன்னிச்சிருந்த அதோட இல்லை அது தினமும் இருக்கணும் அந்த சுபாவம் எல்லாருக்கும் இருக்கணும் நீங்க ஆக அனுதினமும் அந்த சுபாவம் நம்மளுக்கு இருக்கிற முடி காத்து கிடணும் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் காயப்படுத்தினவங்க அவங்களை மன்னித்தது மட்டுமல்ல அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க அப்பா இயேசானே சொன்னாரு மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வாசித்து பாருங்க மன்னிங்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் போஜனம் கொடுங்கன்னு சொன்னாரு அப்படியானா ஆக மன்னித்து அவர்களை மறக்கணும்னு அர்த்தம் அது ஆக மன்னிப்பனுடைய அற்புதமான ஒரு காரியம் மன்னிப்பதும் மறப்பதும் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் எத்தனை ஆண்டவருக்கு மன்னிக்கிற சுபாவங்க ஆச்சரியம் நீங்கள் நூத்தி மூணாம் சங்கீதத்துல பன்னெண்டாவது வாசிப்பத மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரம் இனி நம்ம பாவத்தை நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் கடலின் ஆழத்துல போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஆக எத்தனை மன்னிக்கிற சுபாவம் பாருங்க ஆண்டவருக்கு மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமா கணக்கே கிடையாது மன்னிப்பதற்கு மட்டுமல்ல நீங்கள் ரோமர் ஐந்து ஆறு வாசித்து பாருங்களேன் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக ஐயா நமது பாவம் அக்கரம் அநியாயம் ஆக எல்லாவற்றுக்காக இயேசு மறித்தார் மட்டுமல்ல இந்த பாவத்தின் விடுதலையாக நமக்கு பலன் இல்லை சாபத்தின் விடுதலையாக நமக்கு பலன் இல்லை நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள இருந்த பொழுது அவர் ஓடி வந்து நம்மை மன்னித்து நம்மை தூக்கி நிறுத்தினார்னா இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பின் சுபாவம் எத்தனை ஆச்சரியமாக இருந்தது அதை தொடர்ந்து ரோமர் அஞ்சாம் அதிகாரத்துல ஆரிய வாசித்து பாருங்க நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளா இருக்கையில் கெருசு நமக்காக மறித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறா பாவிகளா இருக்கையில் நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னா ஓ தகுதி இல்லாத பொழுது தகுதியே இல்லாம வலன் இல்லாமல் பொழுது பாவிகளுக்கா உயிரையே கொடுத்தார்னா இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கிற சுபாவம் எத்தனை ஆச்சரியமானது எத்தனை ஆச்சரியமானது ஆகவே தான் கல்வாரி சிறுவில் ஏழு வார்த்தை முதல் வார்த்தை என்னங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்றியாக இருக்கிறார்கள் என்று அடித்து கொண்டிருக்கும் பொழுது தூஷித்து கொண்டிருக்கும் பொழுது ஆக அடித்தவர்கள் தூஷித்தவர்கள் காரி உமிழ்ந்தவர்கள் எதிரே நிற்கும் பொழுது அவர்களை மனதார ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை திரும்ப திரும்ப மன்னியோன்னு ஜபம் பண்ண தெய்வம் ஐயாரது ஆண்டவர் இயேசு அப்படியானால் அந்த மன்னிப்பை பெற்ற நாம் எப்படி அடுத்தவங்களை மன்னிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம மன்னிங்க பிள்ளைகளை மன்னிங்க மாமியாரை மன்னிங்க மருமகளை மன்னிங்க நண்பனை மன்னிங்க சகோதர சகோதரியை மன்னிங்க என்ன செஞ்சிருக்கணும் மனதார மன்னித்தா நீங்க இழகிய இருதயம் உள்ளவர்கள் இல்லைன்னா இருதய கடினம் உள்ளவர்கள் உங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே கத்திரி பிள்ளைகள் ஏனோ இதில் கேட்க சுத்திகரிப்பு உங்களுக்கு வேணும் அப்படி இருதயத்தை சுத்திகரித்து நீங்கள் ஆய்த்த படைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய ஆசிர்வாதம் காத்திருக்கிறது ஹலோ யான் இந்த இருதய கடினம் நீங்கிறதுக்கு ஒரு காரியம் செய்யணும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசி மாடலாம் என்ன பண்ணணும் இருதை கடினம் நீங்க முப்பத்தி ஆறு இயசே கேள் முப்பத்தாறு இருபத்தாறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு அல்லான இருதயத்தை மாம்சத்துல எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சதையான இருதயத்தை கொடுப்பேன் கருத்தை சொல்றாரு அந்த கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு இருதய கடினத்தை எடுத்துவிட்டு சதையான ஏலகிய ஆக மனதுக்கும் உள்ள இருதயத்தை நான் தருவேன் அப்படிங்கிறார் அந்த அந்த இருதயத்தை எப்படி பெற முடியும்னு வழி சொல்றாரு அதே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றால் இஸ்ரேவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் அப்ப என்ன பண்ணணுமா நாம அவரத்துல விண்ணப்பம் பண்ணனும் ஆகவே இதை கேட்கறவுங்க மறக்க கூடி இருதைத்து தாங்க எனக்கு துரோகம் எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் அவர்களுடைய பயத்தை போக்கக்கூடிய இருதைத்து தாரும் அவர் குற்ற மனசாட்சி விடுதலை விடுதலையாவதற்கு நான் காரணமா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் செவம் பண்ணினா சோத்திர உங்களை பருக பண்ணி கத்தர் கனம் பண்ணுவா ஒன்று உங்களுக்கு இருக்காது ஹாலூயா இந்த கால நேரத்தில் ரெண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறோம் கண்டு விலகி போனவர்கள் அந்த லேவி ஆசாரியமா இருக்கப்படாது சமாரின போல இருப்போம் இரண்டாவது கழுத்தை நெறித்தவன் கடன் மன்னிக்கப்பட்ட அடுத்தவனுக்கு மன்னிக்காதனால அவன் நிலைமை பரிதாவும் அப்படி ஆகப்படாது ஆகவே மன்னிங்கள் இறுதை கடினத்தை அகற்றுங்கள் கத்தனுடைய ஆசிவை மனபார வாழ்த்துற ஹால லூயா ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இருதை கடிந்து விட்டு விளக்குங்க நல்ல அண்டமான இருதைத்து தாங்கப்பா இழகிய இருதைத்த சதையான இருத்தார் அன்பான இருதயம் மனது முடி இருதயம் அடுத்தவருக்கு இறங்குகிற இருதைத்து தாங்கப்பா தந்து இவளை பரிசுத்தப்படுத்தி மந்தை பிறகு போல பெருக உதவி செய்யுங்க நல்ல சமாதானத்தை தார் சந்தோஷ நிம்மதித்தார் கிருப தாங்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஹாமேன் காட் பிளஸ் யூ